மெதுவடை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அதாவது 100 கிராம் உருட்டு உளுந்து எடுத்திருக்கேங்க. நான் இன்றைக்கி குறைந்த அளவில் தாங்க செய்ய போகிறேன், உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ உளுந்தை வந்து 4-5 டைம் நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குன்னு, இந்த தண்ணி நல்லா கிளியராக இருக்கணும், அது அளவுக்கு வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஒரு கப் குடிக்கிற தண்ணி ஊற்றிருங்க. இப்போ பாருங்கள் தண்ணி எவ்வளோ எந்த அளவுக்கு கிளீனாக இருக்குன்னு, இந்த அளவுக்கு வாஷ் பண்ணியிருக்கணுங்க. இப்போ நான் ஒரு கப் குடிக்கிற தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. ஏன் குடிக்கிற தண்ணியை ஊற்றி ஊற வைக்கணும்னா, அதே தண்ணியை ஊற்றி தாங்க நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம், அதனால் குடிக்கிற தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த உளுந்தை வந்து ஒரு 1 ஹவருக்கு அப்படியே ஃப்ரிட்ஜிலே வச்சு ஊற வச்சுருங்க. ஏன் ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்கிறேன்னா, மிக்சியில் அரைக்கிற பட்சத்தில் உளுந்து நல்லா சூடேறிடுங்க. உளுந்து சூடேறினால் நமக்கு உளுந்தை வடை அந்தளவுக்கு புசு புசுன்னு வராருங்க. அதனால் நீங்கள் இந்த உளுந்தை ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படியே 1 ஹவருக்கு அப்படியே வச்சு விட்ருங்க. இப்போ பாருங்கள் நான் 1 ஹவர் கழித்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். இப்போ லைட்டாக இந்த இதை பிரேக் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா உடையணுங்க. இந்த அளவுக்கு ஊறி இருக்கணும், 1 ஹவருக்கு ஊறுனா போதுங்க, அதுக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம். இந்த தண்ணியை ஒரு கிளாஸில் எடுத்து தனியாக வச்சுருங்க. தண்ணி அந்த அளவுக்கு நல்லா சில்லுன்னு இருக்கணுங்க, அதனால தான் நான் ஃப்ரிட்ஜில் வைக்க சொன்னேன். நெக்ஸ்ட்டு உளுந்த எல்லாத்தையும் இதே மாதிரி ஒரு டீ வடிகட்டியில் எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணி எல்லாம் நல்லா வடிஞ்சிடும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். பாருங்கள் நான் ஒட்ட தண்ணி எல்லாம் நல்லா வடிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு தண்ணியே விடாமல் ஒரு 4 பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. பல்ஸ் மோல்ல தாங்க அரைக்கணும், ஒரே தான் அரைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள் நான் 4 பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஓரளவுக்கு மசிஞ்சிருக்குங்க, இன்னும் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக மசியணும். அதனால் நாம் தனியாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, சில்லுன்னு அந்த தண்ணியை ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஸ்பூன் அளவில் தாங்க நம்ம ஊற்றி ஊற்றி அரைக்கணும். அதிக அளவு தண்ணி ஊற்றினீங்கன்னா எண்ணெய் குடிக்கும். இப்போ நம்ம அரைச்சிடலாம். அரைக்கும்போது ஸ்பீடை வந்து 1, 2 அதுக்கப்புறம் 3 வச்சு ஒரு 1 நிமிஷத்துக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் அரையப்படணும், அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. ஊற்றிட்டு அதே மாதிரி வேகத்தை வந்து 1, 2, 3 வச்சு ஒரு 1 நிமிஷத்துக்கு அப்படியே அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி தாங்க நம்ம அரைக்கணும். இப்போ பாருங்கள் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா மாவு ஓரளவுக்கு புசு புசுன்னு உப்பிருச்சுங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா வெண்ணெய் மாதிரி அரைப்பட்டிருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த மாவை ஒரு அகலமான மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வீடியோவில் காமிக்கிற மாதிரி கை வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. கை வச்சு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா எலக்ட்ரிக் பீட்டர் உங்ககிட்ட ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கூட வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. பாருங்கள் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன், எந்த அளவுக்கு நல்ல க்ரீமியாக ஒயிட் கலரில் வருங்க, நல்லா வெண்ணெய் மாதிரி நல்லா ப்ளஃபியாக வந்துடும். இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு பஞ்சு மாதிரி ப்ளஃபியாக வந்திருக்குங்க. இந்த மாதிரி வந்தால் தான் உங்களுக்கு நல்லா மாவு புசு புசுன்னு வருங்க. அதனால் கை வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணாவே போதுங்க, நல்லா ப்ளஃபியாக வந்துடும். இப்போ மாவோட பதம் பாருங்கள். நான் ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கிறேன், கொஞ்சமாக மாவை போடுறேன். டக்குன்னு உள்ளே இறங்கக்கூடாதுங்க, இந்த மாதிரி மிதக்கணும். இப்படி இருந்தால் தான் கரெக்டான பக்குவத்தில் இருக்குன்னு அர்த்தம். இன்னொரு டைப்லேயும் செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் மாவை எடுத்து இப்படி உருட்டிக்கோ, அப்படியே லைட்டாக உருட்டிக்கோங்க. கையில் உருட்டிட்டு அப்படியே குழி போட்டுருங்க, அதை தட்ட வேண்டாம், அடைய தட்டாமல் அப்படியே போட்டு பாருங்கள். சூப்பராக விழுகுங்க, ரவுண்ட் ஷேப்பாக விழுகும். ஏன் நான் 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்க்குறேங்க. பச்சரிசி மாவோட அளவு இன்க்ரீஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வடை ஹார்டாயிரும். இப்போ பாருங்கள் நான் 1 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலையும் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கொத்தமல்லித்தல, 1 துண்டு இஞ்சி எடுத்து தோலெல்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் மிளகு வேணுன்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மிளகு சேர்த்துக்கலைங்க. 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ பக்கத்தில் ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு கையை நினச்சிக்கோங்க, கையில் தண்ணி சொட்டக்கூடாதுங்க, லைட்டாக மட்டும் நினச்சிக்கணும். கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இந்த மாதிரி ஹோல் போட்டு நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டியில் இந்த மாதிரி லைட்டாக எண்ணெயை தடவிக்கோங்க. தடவிட்டு அதில் வந்து இந்த மாவை உருட்டி வச்சுட்டு நடுவில் ஹோல் போட்டு இப்படியும் போட்டுக்கலாங்க. நீங்கள் 2 மெத்தடில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள் கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் வச்சுட்டேங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சான்னு கொஞ்சமாக போட்டு பாருங்கள். போட்ட உடனே டக்குன்னு மேலே எழும்புங்க. இதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு நாம் எடுத்து வச்சுருக்கிற வடைகளை அப்படியே போட்டுடலாங்க. நீங்கள் இந்த மாதிரி கரண்டியை யூஸ் பண்ணுறதா இருந்தால் சிம்மில் வச்சுட்டு
ஒரு 2 செகண்ட் அப்படியே எண்ணெயிலே வச்சுருங்க, டக்குன்னு கீழே இறங்கிருங்க. இன்னொரு ட்ரிக்கும் இருக்குங்க, அது இன்னும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதே மாதிரி அழகு எல்லார் வீட்லேயும் இருக்கும். அதில் நான் அந்த காப்படி அழகு எடுத்துக்கிறேங்க. அது ரொம்ப சர்ஃபேஸ் கொஞ்சம் அகலமாக இருக்கனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற பாலித்தீன் கவரை மாட்டி விட்டுருலாங்க. இந்த பாலித்தீன் கவரை நல்லா தண்ணி ஊதி கழுவிடுங்க, கழுவிட்டு சுத்தமாக கழுவிட்டு இதில் மாட்டி விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க. ஸோ இந்த பாலித்தீன் கவர் வந்து கலராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ரப்பர் பேண்டை போட்டு டைட் பண்ணிருங்க. பாருங்க இப்போ நல்லா டைட் ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக தண்ணியை தொட்டு இந்த கவரில் அப்ளை பண்ணி விட்டுருங்க. உருண்டைகளாக உருட்டி இந்த கவரில் வச்சு அப்படியே தட்டி போட்டுடலாங்க. ஈஸியாக போட்டுடலாம், கொஞ்சம் கூட கஷ்டமே இருக்காது. வடை போடும்போது ஃப்ளேமை வந்து கண்டிப்பாக மீடியமில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஹையில் வச்சுட்டு வடையை போட்டிங்கன்னா மேல்புறம் மட்டும் சிவந்துருங்க, உள்ளே நல்லா வேகவே வேகாது. ஸோ கரெக்டாக வடை போடும்போது ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சு தாங்க நம்ம வடையை வந்து வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வருங்க. ஸோ இப்போ வந்து வடையை லைட் லைட்டாக திருப்பி விட்டு வேக வைங்க, அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஈக்குவலாக எல்லா பக்கமுமே வெந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்குங்க வடை. இப்போ பாருங்கள், கழிக்கிறாதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ தான் நல்லா உள்ளே வெந்து வரும். இப்போ பாருங்கள் எல்லா வடையும் நல்லா பொன்னிறமாக சிவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லா புசு புசுன்னு எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக நம்ம வடை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் போடுறதுக்கு முன்னாடி 2 செகண்ட் வந்து எண்ணெயை வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு காய வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மிதமான தீயில் வச்சு பொறிச்சதுனால எண்ணெயோட டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குங்க. அப்படி நம்ம போட்டோம்னா கண்டிப்பாக வடை எண்ணெய் தான் குடிக்கும். அதனால் கொஞ்சம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மிதமான தீயில் வச்சு வடையை பொறிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளோட புசு புசுன்னு சாஃப்டான பஞ்சு போல் மொறு மொறு வடை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மொறு மொறுன்னு இருக்கு. நெக்ஸ்ட்டு அக்ஷய திருதியை ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி ஒன்று பார்த்துடலாங்க. ரவா பாயசம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இதே மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள் நான் ஒரு 5-6 முழு முந்திரி பருப்பு சேர்த்து விட்றேங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 5-6 பாதாம் பருப்பு சேர்த்து விட்றேங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை இதில் ஊற்றிடுங்க. இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் நம்மளால் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியும். இது ஊறட்டும். இப்போ பாருங்கள் ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இந்த பாதாமோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாங்க. லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாவே ரிமூவ் ஆயிரும். இப்போ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டேங்க. இது கூடயே 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்க நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா மையா அரைக்கணுங்க. இந்த அளவுக்கு ஃபைனா அரைப்படணும்னா நல்லா ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடணுங்க. அப்பதான் நல்லா மையா அரைப்படும். இப்போ இது ஒரு ஓரமா இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஹெவி பாட்டம் கடாய் அல்லது நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து விட்டுருக்கேங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நெய்யை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஹீட் ஆகவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்து விட்டுறேங்க. இது கூடயே ஒரு 6 பாதாம் பருப்பை நல்லா உடச்சிட்டு சேர்த்து விட்றேங்க. இப்போ இது ரெண்டுமே நல்லா சிவந்து வரட்டும், லைட்டாக சிவக்கவும். இது கூடயே ஒரு 10-15 உலர் திராட்சை சேர்த்து விட்றேங்க. பாருங்கள் உலர் திராட்சையும் அளவில் எல்லாம் பெருசாயிடுச்சு. இது கூடயே 2-3 கிராம்பு சேர்த்து விட்றேங்க. கிராம்பு சேர்த்து செய்கிறதுனால இந்த பாயாசமே ஒரு நல்ல அருமையான ஃப்ளேவராக இருக்குங்க. இப்போ இந்த கிராம்பெல்லாம் வெடிச்சிருச்சு. இப்போ அவ்வளோதாங்க, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. நெக்ஸ்ட்டு அதே கடாயில் நெய் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லைங்க, நம்ம முந்திரி வறுத்த நெய்யே போதுமானது. பாருங்கள் 3 டீஸ்பூன் ரவை சேர்த்து விட்றேங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை, எந்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல. இதே டீஸ்பூனில் 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. 3 டீஸ்பூன் ரவை சேர்த்தாலே 4 பேர் தாராளமாக குடிக்கலாங்க. ஸோ ரவை சேர்த்து செய்கிற பதார்த்தத்தில் உபரி அதிகமாக கிடைக்கும். ஸோ அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு ஃப்ளேம் கம்ப்ளீட்டாக சிம்மில் தாங்க இருக்கணும், இல்லாட்டி சட்டுன்னு கறிகிறோம். ரவை நல்ல மனம் வர்ற அளவுக்கு வறுத்து விட்டுருங்க. ஏன்னா ரவைக்குன்னே ஒரு பச்சை ஸ்மெல் இருக்கும், அதெல்லாம் போயிடணும். பச்சை ஸ்மெல்லாம் போனால் தான் பாயாசம் ரொம்ப மனமாக டேஸ்ட்டாக இருக்குங்க. ரவையோட கலர் மாறிடக்கூடாது. ஸோ கம்ப்ளீட்டாக ஃப்ளேமை வந்து சிம்மில் தான் வச்சிடணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா அந்த மாதிரி வறுத்து கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கமகமன்னு வாசனை வந்துருச்சுங்க. பாருங்கள் நம்ம எந்த கப்பில் ரவை அளந்தோம்னோ அதே கப்பில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இந்த கப்பில் நான் 1/4 கப் ரவை எடுத்திருந்தேன், அதாவது 3 டீஸ்பூன் ரவை எடுத்திருந்தேன். அதே கப்பில் 2 கப் தண்ணி சேர்த்துடுறேங்க. சேர்த்துட்டு ஃப்ளேம் கம்ப்ளீட்டாக சிம்மில் தாங்க இருக்கணும். இப்போ ரவை வந்து இந்த தண்ணியிலேயே நல்லா வெந்து வந்துடணுங்க. அந்த அளவுக்கு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்படி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. பாருங்கள் ரவை ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு. பாருங்கள் தண்ணியும் ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. ரொம்ப தண்ணியை ட்ரை ஆக்கிறாதீங்க, அப்போ நம்ம பால் சேர்க்கும் போது ரொம்ப கட்டி கட்டிகளாக இருங்க. அதனால் இப்போ நம்ம பால் சேர்த்துடலாங்க. நம்ம எந்த கப்பில் ரவை அளந்தோமோ அதே கப்பில் 3 கப் பால் சேர்த்து விட்றேங்க, அதாவது 1/4 லிட்டர் பால் சேர்க்குறேங்க. பால் சேர்க்குறச்சு ஃப்ளேம் வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க.
பாலை சேர்த்துட்டு நல்லா உடனே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ இது கூடயே நாம் அரைச்சி வச்ச முந்திரி பாதாம் பேஸ்ட்டை சேர்த்துடலாங்க. ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரையும் அலசி ஊற்றிக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு ஃப்ளேமை வந்து சிம் டு மீடியம் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் ரவை வந்து அந்த பாலோட நல்லா மிக்ஸ் ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா அந்த மாதிரி கொதிக்கட்டும். நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருந்ததுனால 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நீங்கள் காய்ச்சாத பாலை ஊற்றுனீங்கன்னா ஒரு 5-6 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நாம் சுகர் சேர்த்துடலாங்க. நான் 1/4 கப் ரவை எடுத்திருந்தேன், அதாவது 3 டீஸ்பூன் ரவை எடுத்திருந்தேன். இப்போ 1/2 கப் சுகர் சேர்த்துக்கலாம். டீஸ்பூனில் அளந்திருந்தீங்கன்னா நம்ம 6 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா பாயாசம்னா கொஞ்சம் இனிப்பு சுவை அதிகமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். சுகர் சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. இது கூடயே 1 பிஞ்ச் குங்குமப்பு சேர்த்து விடுறேங்க. இது முற்றிலும் ஆப்ஷனல் தான். ஜஸ்ட் அந்த லைட்டாக ஒரு எல்லோயிஷ் கலருக்காக சேர்த்து விடுறேங்க. ஃப்ளேம் கம்ப்ளீட்டாக சிம்மில் தாங்க இருக்கணும். நான் இது கூடயே 1 டீஸ்பூன், அதாவது சிறிய ஸ்பூனில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்க்குறேங்க. ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இது கூடயே நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பாதாம் திராட்சை எல்லாம் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு 2-3 செகண்ட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதுங்க. ஃப்ளேம் சிம்லேயே இருக்கட்டும். நம்ம கிராம்பு சேர்த்துருக்கிறதுனால இந்த ரவையோட நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்ல ஒரு மணம் வருதுங்க. அருமையான மணமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அந்த கிராம்பு சேர்த்து செஞ்சு பாருங்கள். இப்போ அவ்வளோதாங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நம்ம கொதிக்க வச்சோம்னா ரொம்ப கெட்டி ஆகிட்டு கேசரி மாதிரி ஆயிருங்க. பாயாசம்னா எடுத்து குடிக்கிற மாதிரி இருக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ரொம்ப கம்மன் கம்மன் மணக்க மணக்க வாசனையோட 5-10 நிமிஷத்தில் நம்ம ஒரு பாயாசம் ரெடி பண்ணியாச்சுங்க. இதில் நம்ம முந்திரி பாதாம்லாம் அரைச்சி ஊற்றுனதுனால டேஸ்ட் அமேசிங்காக இருக்குங்க. ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் திரும்ப திரும்ப இந்த மாதிரி தான் செய்வீங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்திருந்தால் கூட 5-10 நிமிஷத்தில் நம்ம ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணிடலாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் இது கூடயே கொஞ்சமாக டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்து விட்றேங்க. இது முற்றிலும் ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி டியூட்டி ஃப்ரூட்டி சேர்க்குறதுனால குழந்தைங்க அந்த விரும்பி எடுத்து சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் டெய்லி அப்ளோட் பண்ணுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சுவை அறிந்துட சுவைத்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.